திருவாதிரை. இப்போ திருவாதிரை, சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரங்களுடைய கேரக்டர் என்ன, இது எப்படி இருந்தால் பாதிப்பை தரும், அதில் கிரகம் இருந்தால் என்ன மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படும், இப்போ சந்திரன் இருந்தால் என்ன மாதிரி நோய்கள்லாம் வந்து வரும், ஸோ இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த திருவாதிரை, சுவாதி, சதய நட்சத்திரங்கள், இதில் நீங்கள் வந்து திருதி, வேதிபாதம், மகேந்திரம், பாலவம், நாகவம் இந்த மாதிரி அமைப்பில் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்னா, திருதி, வேதிபாதம், மகேந்திரம் என்பது நித்திய நாம யோகத்தில் 27 நித்திய நாம யோகத்தில் 3 நித்திய நாம யோகம், 11 கரணங்களில் 2 கரணங்கள் வந்து பாலவமும் நாகவமும். ஸோ இந்த அமைப்பில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் உங்களுக்கு வந்து பெருசாக பாதிப்பை வந்து தராது. ஆனால் உடல் ரீதியான உபாதைகள் மட்டும் கண்டிப்பாக நடந்தே தீரும், சரிங்களா? சந்திரன் திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் நின்றால் மட்டும் என்ன பாதிப்பு நோய் வரும் அப்படின்றதான். குறிப்பாக உங்களுக்கு வந்து வைரஸ் சார்ந்த உபாதைகள், சுவாசம், நுரையீரலேருந்து மூக்கு துவாரம் மாதிரி இருக்கக்கூடிய சுவாச பகுதிகளில் பாதிப்புகள், வயிறு சார்ந்த டிஸ்டர்ப், அதாவது செரிமான மண்டலத்தில் வந்து போராடுகள், ரைடிலாம் இதெல்லாம் வந்து வந்தே தீரும். அதே போல் இடுப்பு வழியினால் அவதிப்படக்கூடிய அம்பர்கள் வந்து இந்த திருவாதிரை, சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான். இடுப்பு வழி, மலம் வெளியேறக்கூடிய இடம், மூலம்னு சொல்ல முடியா, அந்த பகுதியில் வந்து பாதிப்பு. அதே போல் கோபம் தலைக்கு மேலே வந்து இவர்களில் தான் பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே கோபம் வரும். இப்போ கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தலைப்பகுதிகளில் நரம்பு மண்டலங்கள் வந்து பாதிக்கப்படுவது, அடிக்கடி தலைவலி வராது, இதெல்லாம் இந்த பாதிப்புகள்லாம் இவர்களுக்கு வந்து இந்த திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் இதய பாதிப்பு என்பது இவர்களுக்கும் உண்டு. இப்போ இதயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது, அடைப்புகள் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னா டக்குல வந்து உடனே வந்து கேர் எடுத்துக்கணும். குறிப்பாக இப்போ நான் சொல்கிற கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரும்போது அந்த பாதிப்புகள் வந்து நிச்சயம் சரியாயிடும். அதே போல் இந்த ஆயுஷ்மான், துருவம், சித்தம், இந்த நாம யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்தவராக இருந்தால் இந்த பாதிப்பு வந்து மிக 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 அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பாதிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆயுஷ்மான், துருவம், சித்தம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும், சரிங்களா? அதே போல் இந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் உங்களுக்கு வந்து கெடுமலை தரக்கூடிய நிலையில் இருந்தால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் புற்று வழிபாடு பண்ணுறதுங்கிறது இருக்கவே கூடாது. புற்று இருக்கக்கூடிய கோவில் பக்கமே வந்து போகக்கூடாது. லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு வந்து எடுக்கவே கூடாது. அதே போல் ஐயப்பன் வழிபாடு வந்து உங்களுக்கு வேணவே வேண்டாம். அசைவ உணவு விருந்துகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து போகாதீங்க. அது வந்து வீட்டில் வந்து விசேஷம் அப்படி இருந்தாலும் சரி, இல்லை கோவிலில் வந்து நாங்கள் வந்து ஒரு விருந்து வச்சுருக்கோம் அப்படின்னு கூப்பிட்டாலும் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போக வேண்டாம். ஸோ இப்படிலாம் போனீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா அந்த பாதிப்புகள் வந்து பல மடங்கு வந்து அதிகமாயிருக்கும், சரிங்களா? இப்போ நேற்றைக்கு ஒரு ஜாதகம் வந்து பார்த்தேன் நான், ஒரு லேடி வந்து வந்திருந்தாங்க. அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன், சுவாதி நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் இருக்கிற அந்த தசை வந்து சந்திர தசை. அவங்களுக்கு நான் பார்த்தவொன்னே புரிஞ்சுக்கிட்டேன் அவங்களுக்கு பலன் சொன்னேன். ஆக்சுவலாக என்ன சொன்னேன் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் கடுமையான பாதிப்புகள் என்பது உண்டு. ஏன்னா திருவாதிரையில் சுக்கரன் இருந்தது, சுவாதி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருந்தார். இந்த ரெண்டு கிரகங்களையும் இணைச்சி தான் நான் வந்து பலன் சொன்னேன். திருமண வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பு இருக்குது உங்களுக்கு, அவப்பெயர்கள் ஏற்படுவதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து உண்டு. அதேபோல் நீங்கள் பெண்ணாக இருக்கிறதுனால இந்த மென்சஸ்ஸு, கரு உற்பத்தி, கரு சிதைவு, கர்ப்பப்பை சார்ந்த பாதிப்புகள்லாம் வந்து இருக்குதுனு சொன்னேன். டக்குன்னு ஆமாங்க, அதுக்காக தான் நான் வந்து பலனை கேட்க வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து என்னை வந்து சந்தேகப்படுறாரு, எனக்கு வந்து அவப்பெயர்கள் வர மாதிரி இருக்கு, நான் வந்து சூசைட் பண்ணிக்கலாமான்னு எனக்கு வந்து சிந்தனைகள் வந்து தோணுது. ஏன் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து மீன லக்னம், லக்னத்துக்கு 8 இடமான துலாம் வீட்டில் தான் இந்த சந்திரன் நின்று தசையை வந்து நடத்துகிறார். சுவாதியில் திருவாதிரையில் சுக்கரன். அந்த ஜாதகர் வந்து பிறந்தது பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் நாமயோகம் கரெக்டாக. இப்போ இந்த பாதிப்புகள் வந்து சொல்ல கரெக்டாக இருக்குது சார், இந்த மாதிரி பாதிப்பு இருக்கணுமே மென்சஸில், கர்ப்பப்பையில், அதே சார் நான் வந்து எவ்வளோ அது சார்ந்து அனுபவிச்சிட்டேன், நான் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு கர்ப்பப்பை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்போ இந்த சீசனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறுநீர் தொற்றுலாம் வந்து அடிக்கடி வருது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்துக்கு அப்படியே வந்து கைத்துக்கிட்டேன்.
உடனே நான் வந்து அவைகளுக்கு சொன்ன பரிகாரம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு சுவாதி நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய காலகத்தி திருகாலகத்தீஸ்வரர் அங்கே போயிட்டு வாங்க, நிச்சயமாக அந்த பாதிப்பு வந்து சரியாக போகும். எப்போ போனால் நல்லது அப்படின்னாங்க, திருதி வேதிபாதம் மகேந்திரன் அபயோகம் பாலவம் நாகவ காரணம் எதுனா நடைமுறையில் இருக்கும்போது போங்க அப்படின்னா, நேற்றைக்கு பார்த்ததுனால இது எப்போ வருது அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேலண்டரை பார்த்து நானே வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க, பஞ்சாகத்தை பார்த்து எடுத்தேன், நோட் பண்ணிக்கிட்டாங்க இந்தந்த நாளில் வருது இதில் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்களுடைய பாதிப்புகள் வந்து நிச்சயம் வந்து சரியாயிருன்னு சொல்லலாம். சரிங்களா? குறிப்பாக வந்து இந்த வெளிநாடு முயற்சி எடுப்பவர்கள், டெக்னிக்கல் லைனில் இருப்பீங்க, இந்த சாஃப்ட்வேரில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதே போல் மீடியா துறை, கலைத்துறை, கட்ட பஞ்சாயத்துகள், ஃபைனான்ஸ் துறை, பெட்ரோலியம் கேஸ் துறைகள், இது எல்லாமே ராகுபவனுடைய காரகங்கள் தான். இந்த திருவாதிரை சுவாதி நட்சத்திரங்கள் பாதிக்கப்பட்டு ஏதோ ஒரு கிரகம் இருந்தது, இப்போ வந்து சந்திரன் வந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் திருவாதிரையிலேயோ சுவாதியிலோ சதயத்திலே பிறந்திருக்கீங்க, நீங்கள் வந்து திருவாதிரை நட்சத்திரம், இப்போ அது வந்து நெகட்டிவாக பலன்களை தரக்கூடிய அதே ஆயுஷ்மான் துருவம் சித்தம் ஆகியவற்றில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. ஜென்ம நட்சத்திரம் வந்து சந்திரன், திருவாதிரை நட்சத்திரம். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னாக்க, உணவு சார்ந்த விஷயங்களை வந்து இவர் வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணி தொழில் பண்ணுவார். பார்த்தீங்க அப்படின்னா பெரிய இழப்புகளை வந்து சந்திப்பார். இப்போ எந்த கிரகம் நிற்குதோ அந்த கிரகத்துக்கு தந்தார்போல் அந்த கெடுபலங்கள் வந்து அந்த இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த ஜாதகரை பொறுத்தவரை உங்களுக்கும் அதே தான், இடுப்பு வலி பாதிப்புகள் வந்து அதிகம் இருக்கும், மலம் பிரிவதில் வந்து பாதிப்பு, சுவாச சம்மந்தப்பட்ட கோளாறு, வயிறு சார்ந்த உபாதைகள், கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய தலைப்பகுதியில் வந்து வலி வேதனைகள், தலைவலி, நரம்புகள் ஏதாவது வலி வேதனைகள், நரம்புகளில் வந்து பிடிப்புகள் இருப்பது, ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து அதிகம் உண்டு. இதய சார்ந்த பாதிப்பு திருவாதிரை சுவாதி சதயத்துக்கு உண்டு. பெண்களாக இருந்தால் கருசிதவு, மென்சஸ்ஸு, அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து கோவிட், வைரஸ் சார்ந்த தொல்லைகள், சீசனுக்கு என்னென்ன சீசனுக்கு என்னென்ன வைரஸ் வருதோ அதெல்லாம் தான் ரொம்ப கவனமாக இருக்கும். இப்போ திருவாதிரையில் ஏதோ 9 கிரகங்களில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் நீங்கள் போக வேண்டிய இடம் வந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், அங்கே போய்க்கோங்க. சுவாதியில் இருந்தது அப்படின்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய காலகத்தி, அடுத்த சதயத்தில் இருந்தது அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி. ஸோ இந்த இதை வழிபாடுகளை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது திருதி வேதுபாதம் மகேந்திரம் அல்லது பாலவக்கரணம் இதில் வந்து நீங்கள் போகும்போது மிக விரைவில் வந்து அந்த தோசை நிவர்த்தி வந்து கிடைக்கும். இப்போ அடுத்தது